எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? எளியே ஃபேமிலிக்கு ஒரு சஸ்பென்ஸான ஒரு வீடியோ, வெறித்தனமான வீடியோ, எல்லாருமே எதிர்பார்த்த வீடியோ தான். நான் எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த வீடியோ, வேற லெவலு. வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்டு பெல் ஐக்கனே தட்டி விட்டுருங்க, சரிங்களா? அடுத்து வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள், ஸ்லிப் பண்ணாமல். கண்டிப்பாக சஸ்பென்ஸ் இருக்குது, ஓகேவா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். I'm coming home, I'm coming home, tell the world I'm coming. இப்போதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இப்போ பஸ் ஏற போகிறேன். என்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண வந்திருக்காப்ல எங்கள் ஆள் கைலாசு. ஏறுவோம், போகிறேன், மதுரை போகிறேன். ஒரு சின்ன விஷயமா போகிறேன், சஸ்பென்ஸ்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதனால் போயிட்டு உங்களுக்கே காமிக்கிறேன் சஸ்பென்ஸு, சரிங்களா? ஹாய், மதுரை வந்து மதுரையிலேருந்து காரைக்குடியே வந்துட்டேன். ஏன்னா பஸ்ஸு கிடைக்கல, உடனே ஏறி வந்துட்டேன். காரைக்குடியில் தான் உட்காந்துருக்கேன். யா சஸ்பென்ஸ் என்னன்னா, ஒரு ஆளை காட்ட போகிறேன். யாருன்னா டெனே டெனே குட்டிமா வந்திருக்காங்க. இன்றைக்கி தான் பேசு. சொல்லி வளாகாப்பு வந்தேன். இங்கேருந்து மதுரைக்கு கூப்பிட்டு வந்தால் மதுரையிலேருந்து ஏறி காரைக்குடிக்கு வந்துட்டோம். காரைக்குடியிலேருந்து இப்போ இங்கே போகணும். காரில் போகிறோம். ஃப்ரெண்டு எல்லாம் வராங்க, நெல்லை திருநெல்வேலியிலேருந்து வராங்க. நெல்லை வெங்கட் பாண்டின்னு ஃப்ரெண்டு, அவங்கெல்லாம் வராங்க. காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல, மதுரையில் தான் இருந்திருக்கேன். நாங்கள் பாட்டு பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். பின்னாடியே வந்துட்டாங்க, இந்த வந்துட்டு இருக்காங்க, உள்ளே வந்துட்டாங்க. போகிறோம் காரில், சரிங்களா? சஸ்பென்ஸ் எப்படி இருந்துச்சு, வேறு லெவலா? இப்போதான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து இருந்தா வந்தோடனே அம்மா அழுதுருச்சு. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இப்போ சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போயிட்டு கேட்குமே, அதெல்லாம் கேட்கும். முத முத குட்டிமா வீட்டுக்கு வந்திருக்கு. எங்கள் அம்மா அழுதுருச்சு. என் தங்கச்சி ஓடி வருது எங்கள் வீட்டுக்கு. வயசுனவே அழுகு, எல்லாத்தையும் போனால் அழுகும். ஆனால் அருள்ட்ட போனால் நீங்கள் அழுகவே இல்லை. ஆமாம், நைட்டு வீடியோ எடுக்கலை. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து நைட்டு ஃபுல்லாக பேசி விளாண்டு ஜாலியாக இருந்தோம். ஸோலாம் வீடியோ எடுக்கலை, எடுக்க முடியலை. இன்னைக்கு காலையில் ரெடியாகி இருந்தால் வெளியில் ஊர் சுற்ற மூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, ஏன்னா முத முத தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது மாதிரி எங்கள் அம்மா நான் நேற்று அழுத பார்த்துட்டு அதில் அழுதுருக்கோம், பட் அழுகலை அந்தளவுக்கு. எங்கள் அம்மா நினச்சி வீடியோ எடுக்கலை. அது அழுகிறத போய் வீடியோ எடுக்கவா, தாயை அழுக விட்டு மயம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எடுக்கலை. முத முத அருள் அம்மா பார்த்து ஒரு வருஷம் ஆகுது. திடீர்னு அருளை கூட்டிக்கு வந்து நிப்பாடும் போது அந்த கனவா, நானே 100 தடவை கேட்டேன் அருள்கிட்ட, கனவா கனவான்னு. கனவா அருள், இது கனவா? நீங்க வீட்டுல இருக்க, நீங்க வீட்டுல இருக்க. ஏன்னா என்னோட லைஃப்ல வந்து வர முடியாத சூழ்நிலையிலதான் இருந்துச்சு. அருளுக்கு வந்து வரவே முடியாது, கல்யாணத்துக்கு தான் நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தது அது. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல 60 மீட்டர் அரேஞ்ச் பண்ணது கண்டிப்பா பெரிய விஷயம் தான். அருள் ரெடி பண்ணது செம்ம ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். அந்த அருளுக்கும் என் குட்டிமாவும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா வேற லெவல இருக்காங்க. எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டு இப்ப போய்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நான் ஒரு அரை மணி நேரத்துல போயிருவோம். ஆமா, நைட்டு நாங்க கரெக்டா தூங்கினது மணி. எல்லாருமே பசங்க ஃப்ரெண்டு சிஸ்டர் எல்லாருமே வந்திருந்தாங்க. 3 மணிக்கு தான் தூங்கணுமே. ஜாலியா என்ஜாய் பண்ணோம், சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல இருந்துச்சு.
உட்காந்துருக்கும் பஸ்லயே அதுலயே நடந்துட்டாங்க. ஏன்னா அழுக கூட